உதகை அரசு மருத்துவமனையில் நாகமணி மற்றும் அருளானந்தனுக்கு இன்று காலை பிறந்த குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக கூறி குழந்தையின் உறவினர்கள் மருத்துவமனையினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். குன்னூர் இளித்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர் 108 ஆம்புலன்ஸில் வேலை பார்க்கும் அருளானந்தன், இவர் தனது மனைவி நாகமணியை பிரசவத்திற்காக கடந்த 16 தேதி உதகை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை நாகமணிக்கு குழந்தை பிறந்தது. பல்ஸ்ரேட் குறைந்திருப்பதாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்ததாக கூறி அருளானந்தன் உறவினர்கள் மருத்துவமனையினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் குழந்தையின் உடலினை வாங்காமல் தொடர்ந்து மருத்துவமனையினை முற்றுகையிட்டுள்ளனர். நான் வந்து நீலகிரி மாவட்டத்தில் 108 பணியாளராக ஒரு வருட காலமாக பணியாற்றி இருக்கேன். என்னோட மனைவிக்கு வந்து கன்சீவ் வந்து குழந்தை பிறப்பதற்காக 16 தேதி 3 மணி அளவில் இங்கே ஊட்டி ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டிருக்கு. அவங்க வந்து சரியாக டாக்டர்ஸ் நர்ஸ் வந்து எந்த இதுவும் செக் பண்ணி எதுவுமே கரெக்டாக பார்க்கல. இந்த காலை அதிகாலையில் வந்து 3 மணி அளவில் குழந்தையோட ஆப்ரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. குழந்தை இறந்துருச்சு. அவங்களோட அலட்சியத்து காரணத்தினால தான் இது நடந்தது. அவங்கள அது இல்லாமல் டாக்டர்ஸ்லாம் வந்து சரியான முறையில் பார்க்குறதில்ல. நர்சஸ்லாம் வந்து நைட்டு டியூட்டியில் வந்து எல்லாருமே தூங்கிடுறாங்க. யாரும் எந்த இதில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல. நம்ம போய் 108 இருக்கோம்னு போய் கேட்டதுக்கும் உங்களால் இந்த இதெல்லாம் நாங்கள் சொல்கிற வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு இந்த இது நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதனால் பல ஏழைப்பட்ட மக்கள் அதோட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் அவங்களாம் நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அந்த டாக்டர் அந்த நர்ஸு அவங்களுக்குலாம் ஏதாவது நல்ல இது கொடுத்து நல்ல முடிவு தர மாதிரி.